ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம கொஞ்ச நாளாகவே இதை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டுட்டு வந்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை வந்து ஃபியூச்சர் ஆஃப் தி மெடிக்கல் வேர்ல்ட்னு சொன்னாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க ஸ்டெம்செல்ஸ். ஸ்டெம்செல்ஸ் அப்படின்றது தமிழில் குருத்தணுக்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம்செல்ஸ் ஆனது டொரண்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த இயர்னஸ் மெக்லோஜ் அப்படின்றவங்களும் ஜேம்ஸ் ஸ்டில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1960 ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க. அதோட அடிப்படையில் தான் ஸ்டெம்செல்ஸோட ரிசர்ச்சும் அதிகமாச்சு. ஸ்டெம்செல்ஸ் அப்படின்றது எல்லா உயிர்களிலும் காணப்படும் ஒரு செல். ஸ்டெம்செல்ஸ் ஆர் அன்ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் அன்டிஃபரன்ஷியேட்டட், அதாவது மேம்பாடு அடையாதவை மற்றும் வகைப்பாட்டிற்கு உட்படாதவை ஆகும். ஸ்டெம்செல்ஸ்க்கு ஒரு திறமையும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் 200 மேற்பட்ட செல்ஸை வந்து அது க்ரோ பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஹியூமன்ஸோட மாஸ்டர் செல்ல ஸ்டெம்செல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டெம்செல்ஸ் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ரீஜென்ரேஷன், டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்புறமா டிசீஸ் செக்யூர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸ்டெம்செல்ஸ் மூணு வகையாக பிரியுது. ஒன்று வந்து அடல்ட் ஸ்டெம்செல்ஸ், இன்னொன்று வந்து எம்ப்ரானிக் ஸ்டெம்செல்ஸ், தேர்ட் ஒன் இண்டியூஸ் ப்ளூரிபட்டன் ஸ்டெம்செல். அடல்ட் ஸ்டெம்செல்ஸ், அதாவது வளர்ந்த குருத்தணுக்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த அடல்ட் ஸ்டெம்செல்ஸ் அடல்ட்ஸில் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, போன் மேரோவில் இருந்து ஐசோலேட் பண்ணுறது எல்லா ஸ்டெம்செல்ஸாக மாற முடியாது, ஸ்பெசிஃபிக்காக தான் மாற முடியும். லைக் பிளட் ஸ்டெம்செல்ஸ், எம்ப்ரியானிக் ஸ்டெம்செல்ஸ். ஸோ இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம்செல்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோஸ், அதாவது கருலேருந்து வருது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 3-5 கருலேருந்து வருது. இண்டியூஸ் ப்ளூரிபட்டன் ஸ்டெம்செல்ஸ், தே கேன் பி டிஃப்ரென்ஷியேட் இன் டு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு செல் இன் த பாடி. அதுக்கப்புறமா இதுக்கு என்ன ஒரு பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு ஆர்கனுக்கும் டிஷ்யூக்கும் இது வந்து நியூ செல் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வரைக்குமே நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தோம். இதுக்கப்புறமா நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிக்க போகிறீங்க. ஸோ அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 4 டாப்பிக்கை இப்போ நான் சொல்கிறேன், பாருங்கள். என்னென்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். செகண்ட் ஒன், ஹவு ஸ்டெம் செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட். தேர்ட் ஒன், ஸ்டெம் செல்ஸ் இன் அதர் ஆர்கன்ஸ். ஃபோர்த் ஒன், இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கி வந்து ஸ்டெம் செல்ஸ் பற்றினா ஒரு ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். செல் அப்படின்றது வந்து 1665 ஆண்டன் வான் லூவன்ஹூக் அப்படின்றவர் வந்து தன்னோட மைக்ரோஸ்கோப்போட லென்ஸை வச்சு பாட்டில் மூடியோட அந்த கார்க்கில் இருந்து பார்த்தாரு. அதில் வந்து நிறைய ஸ்மால் போர்ஸ் பார்த்தார் அவர், அந்த ஓட்டைகள். அதுதான் வந்து அவர் செல் அப்படின்றத கண்டுபிடிச்சார். இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இப்போ இருக்கிற செல் பயாலஜிக்கு ஒரு பேசிக் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 200 லேட்டராக ஸ்க்ளீடன் அப்புறம் ஸ்குவான் அப்படின்ற சயின்டிஸ்ட்டுங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஆர்கனிசமும் இந்த செல்ஸால் தான் மேடாயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வந்து இந்த பிளான்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, சில பாடி ஃப்ளூயிட்ஸான பிளட்டு, ஸ்பெர்ம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, விர்ஷு அப்புறம் ரிமார்க் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஒரு செல்லும் தனக்கு முன்னாடி இருக்கிற செல்லு இருந்தால் உருவாயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஈச் செல்ஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்றத சொன்னாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே செல் டிவிஷன் பற்றி தெரியும். அதாவது ஒரு செல் வந்து தன்னை மாதிரியே இருக்கிற மற்ற ரெண்டு செல்லாக பிரியிறது தான் செல் டிவிஷன் அப்படின்னு நம்மளுக்கு செல் டிவிஷன் பற்றி தெரியும். இப்போ 1818 வந்து ஜேம்ஸ் பிளண்டல் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து முதல் முறையாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை நடத்தி காட்டினார். அதாவது ஒரு பிரசவத்தினால ஏற்படுற அந்த பிளட் லாஸை வந்து தன்னோட ஹஸ்பண்ட்கிட்டேருந்து ஒய்ஃப்க்கு வந்து அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டினார். இது வந்து அந்த காலத்தில் இருந்த சயின்டிஸ்ட்டுங்க எல்லாருக்குமே ஒரு நிறைய ஒரு கேள்விகளை ஏற்படுத்துச்சு. இப்போ ஸ்டெம் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு செல். எப்படின்னா, அது தன்னை மாதிரியே இருக்கிற மற்ற செல்லை, அது ரெண்டு செல்லை அது டிவைட் ஆகாமல் அந்த இடத்துக்கு எந்த செல் தேவையோ அந்த செல்லை அது ரெப்ளிகேட் ஆகும். இதுதான் வந்து ஸ்டெம் செல்லோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டெம் செல் வந்து இப்போ நர்வில் எதுனா ப்ராப்ளம்னா நர்வ் செல்லாக அது உருவாகும். ஹார்ட்லனா ஹார்ட்டில் இருக்கிற அந்த கார்டியாக் செல் இந்த மாதிரியெல்லாம் உருவாகிறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அந்த ஸ்டெம் செல்லோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 20th பால் எர்லிச் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து தன்னோட ஸ்டெய்னிங் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் இந்த ஸ்டெய்னிங் மெத்தடை வச்சு அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 1905 பேப்பன்ஹியம் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா, இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய டயக்ராமாக போட்டார். அதில் எந்தெந்த செல் வந்து எப்படியெல்லாம் ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். இதில் சில ஸ்பெஷலைஸ்டு செல் மட்டும் தன்னோட செல்லாகவே அது பிரியாமல்
சில வேற வேற மற்ற செல்லாவும் அது ரெப்ளிகேட் ஆகுறத அவர் கண்டுபிடிச்சார். இந்த ஸ்பெஷலைஸ்டு செல் வந்து மற்ற செல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு ஸ்டெம் செல் அப்படின்னு பேர் வச்சார் சயின்டிஸ்ட் பேப்பனியம். இதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக கொண்டு வரதுக்கு வந்து ஒரு 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதாவது சயின்டிஸ்ட் எம்சி எர்னஸ்ட் எம்சி குளோச் அப்படின்றவரும் ஜேம்ஸ் ஸ்டில் அப்படின்றவரும் சேர்ந்து தான் இந்த ஸ்டெம் செல்லோட பேசிக்கான ஹிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா அவங்க வந்து ஹியூமனோட பாடியில் இருக்கிற அந்த செல் வந்து ரேடியேஷனால் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவங்க இருந்தாங்க ரிசர்ச்சில். அதுக்கு வந்து ஒரு எலியை எடுத்துக்கிட்டாங்க, அந்த எலும்பு மஜ்ஜை அதாவது போன் மேரோவில் இருக்கிற அந்த செல்லை வந்து டிஃப்ரெண்ட் ரேடியேஷனில் அந்த எலிக்குள்ளே செலுத்தினாங்க. அதில் ஹை ரேடியேஷனில் இருக்கிற அந்த போன் மேரோ செல்ஸ் எல்லாம் அழிஞ்சிடுச்சு, லோ ரேடியேஷனில் இருக்கிற போன் மேரோ செல்ஸ் எல்லாம் அந்த எலிக்குள்ளே போயிட்டு அதுக்கு அந்த எலிக்கு தேவையான செல்லாகவே ரெப்ளிகேட் ஆகி டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. இதுதான் வந்து ஸ்டெம் செல் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பேசிக்கான டிஸ்கவரி, ஒரு இம்பார்ட்டண்டான டிஸ்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி. நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஸ்டெம் செல்னா என்ன, அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெம் செல்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்டெம் செல் இஸ் ஏ அன்ஸ்பெஷலைஸ்டு செல் இன் ஆர்டர் டு பி கன்சிடர் எஸ் எ ஸ்டெம் செல். ஸ்டெம் செல்ங்கிறது ஒரு அன்ஸ்பெஷலைஸ்டு செல். அன்ஸ்பெஷலைஸ்டுனா நத்திங்மே, அது வந்து என்ன, அது எங்கே போகணும், எப்படி போகணும், அது வந்து ப்ரோக்ராம் இல்லாமல் கருவில் எம்ப்ரியோவில் இருக்கக்கூடியது தான் அன்ஸ்பெஷலைஸ்டு செல். இப்போ அது எப்படி ஸ்பெஷலைஸ்ட் ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆக போகுது தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெம் செல்லில் ரெண்டு டூ டைப்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ரினிவிங், அதாவது ரெண்டு வகை ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதோட செல்ஃப் ரினிவிங் அதாவது தானே மல்டிபிள் பண்ணிக்கும், நம்பர் ஆஃப் டைம் மல்டிபிள் பண்ணிக்கும். அண்ட் செகண்ட் மல்டி போர்ட்டண்ட். இப்போ வேறு செல்லுக்கும் ஸ்டெம் செல் வேணால் டிஃப்ரெண்ட்னா மல்டி போர்ட்டண்ட், வேறு செல்லுக்கும் செல்ஃப் ரினிவிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தன்னைத்தானே மல்டிபிள் பண்ணிக்கும். பட் ஸ்டெம் செல்லில் மட்டும் மல்டி போட்டான்ட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிக்குது, அதனால தான் அது ஸ்பெஷல். சரி, மல்டி போட்டான்னா என்ன? மல்டி போட்டான்னா ஒன்றும் இல்லை. இப்போ அன்ஸ்பெஷலைஸ்டு செல்லேருந்து ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறுது, அந்த ப்ராசஸ் பேர் தான் டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃப்ரென்ஷியேட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மல்டி போட்டண்ட். மல்டி போட்டண்ட் வந்து எந்த செல்லானாலும் மாறும், அது கடைசியில் ஸ்பெஷலைஸ்டு செல் அதாவது யூனிபோட்டன்ட்டாக மாறும். யூனிபோட்டான்லேருந்து திரும்பி மல்டி போட்டானுக்கு வர முடியாது. ஒரு தாட்டி அந்த டிஃப்ரென்ஷியேட் ப்ராசஸ்குள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், ஸ்டெம் செல்லை டிஃப்ரெண்ட் பீரியடில் நம்ம எடுக்கலாம், அதாவது டிஃப்ரெண்ட் வகையான ஸ்டேஜில் எடுக்கிறாங்க ஸ்டெம் செல். ஃபஸ்ட் எம்பிரியோ ஸ்டெம் செல் இன்விட்ரோ மெத்தடில், அதாவது செயற்கை மூலமாக கருவு உண்டாக்கி அந்த எம்பிரியோக்குள்ள ஸ்டெம் செல் வர்றதை நம்ம எடுக்கிறோம், அந்த ஸ்டெம் செல் ஒன்று. அண்ட் செகண்டு தொப்புள் குடி, அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல். அண்ட் தேர்ட் அடல்ட், அடல்ட்டில் எடுக்கிற ஸ்டெம் செல்லுக்கும் தொப்புள் குடியிலேருந்து எடுக்கிற ஸ்டெம் செல் என்ன வித்தியாசம்? அடல்ட்டில் இருக்கிற அது ஸ்டெம் செல் வந்து ஒரு செல் வந்து அந்த ஸ்டெம் செல் எந்த செல்லானாலும் மாறும், பிளட் செல்லாக மாறும், நியூரானாக மாறும், ஸ்கின் செல்லாக மாறும். பட் அடல்ட் செல் எடுக்கிற போன் மேரோலேருந்து வரக்கூடிய ஸ்டெம் செல் ஒன்லி அது ஒரு பிளட்டு செல்காக மட்டும்தான் போகும், வேறு எந்த செல்க்கும் போகாது, ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா, செல் டிஃப்ரென்ஷியேஷன். செல் டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன? அதான் அன்ஸ்பெஷலைஸ்டு ஸ்பெஷலைஸ்டு செல்லேருந்து ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறது தான் செல் டிஃப்ரென்ஷியேஷன், அந்த ப்ராசஸ் பேர் தான். இதில் ப்ளூரிபோட்டன் சொல்கிறோம், இந்த எம்ப்ரோயிக் ஸ்டெம் செல் நம்ம ப்ளூரிபோட்டன். ஏன்னா இதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது, நார்மல் செல்லுக்கு அப்படி இல்லை. இந்த ஸ்டெம் செல்லுக்கு தான் ப்ளூரிபோட்டன்ட்டுங்கிறது ஒரு கெப்பாசிட்டி, அதாவது எந்த செல்லானாலும் மாறும். அண்ட் தெர் ஆர் த்ரீ ஜெர்ன்ல, அதாவது ஜெம் லேயராக பிரிஞ்சு அதில் இந்த எம்ப்ரியோ ப்ளூரிபோட்டன் ஸ்டெம் செல் வந்து எந்தெந்த தனக்கு தேவையான டிஃப்ரென்ஷியேட், தனக்கு தேவையான ஃபேஸ், எண்டோடமா, மீசோடமா, எக்டோடமா, அது த்ரீ வகையான அந்த ஸ்டேஜில் எந்த வகையான செல் அதுக்கு தேவையோ அந்த வகையான செல் டைப்பில் போய் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபோட்டன்ட், அதை நான் சொன்னேன், மல்டிபோட்டன்ட்டுங்கிறது அன்ஸ்பெஷலைஸ்ட் செல்ல ஸ்பெஷலைஸ் செல்ல ஆகிறது. இப்போ மல்டிபோட்டன்ட்டுங்கிறது எங்கேன்னு வந்துச்சு, அன்ஸ்பெஷலைஸ்டு செல்லேருந்து வந்தது மல்டிபோட்டன்ட். இப்போ அந்த மல்டிபோட்டன் வந்து டிஃப்ரெண்ட் வேயில் போய் அது ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறும். அது இப்போது எக்டோடம்னு எடுத்தால் ஸ்கின் செல், நியூரான் செல், அந்தமாரி அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து மாறும். அண்ட் மீசோடம்னா இன்னர் சர்ஃபேஸு, மசில்ஸ், பிளட் அந்தமாரி மாறும். அண்ட் எண்டோடர்ம் அந்தமாரி அந்த டிஷ்யூஸ், பேங்க்ரியாஸ், லிவர் செல்ஸ்,
அந்த மாதிரி மாறும். அது தனக்குத்தான டிஃப்ரென்ஷியேட் மாறி மாறி இருக்கும். கடைசியில் அது யூனிபோட்டண்ட்டாக மாறும். அந்த யூனிபோட்டன்ட் ஸ்கின் செல் நல்லா இருக்கலாம், பிளட் செல்லாக இருக்கலாம், அது எலெக்ட்ரோடனா ஸ்கின் செல் நியூரான் செல் அந்த மாதிரி இருக்கும். இன்டியூஸ்டு ப்ளூரிபோட்டன்சி இந்த லேப் இன்டியூஸ்ட் ப்ளூரிபோட்டன்சின்னு என்ன? இப்போது சைனாவில் ஒரு டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாரு சின்ன எம்னாக்கான்னு. அவர் என்ன கண்டு, இப்போ எம்ப்ரியோவில் இருக்கிறது மட்டும்தான், இப்போ எம்ப்ரியோவில் வர ஸ்டெம் செல்லை மட்டும்தான் நம்ம வந்து எந்த செல் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை டிசீஸ்க்கோ ஏதோ. இப்போ அடல்ட்டு ஸ்டெம் செல்ல அப்படி இல்லை, போன் மேரோவில் கிடைக்கிறது ஓன்லி ஃபார் பிளட்டு அந்த மாதிரி தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண முடியும். இப்போது குழந்தையாக இருக்கும் போது இப்போ நீங்கள் ஸ்டெம் செல்லை கலெக்ட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் டிசீஸ் இருந்தால் ஸ்டெம் செல் மூலமாக க்யூர் பண்ண முடியாது. அதுக்காக சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறார் சின்ன எம்னாக்காங்கிற ஒரு ஃபோர் ஜீனோம், அதை ஃபோர் ப்ரோட்டீன் காம்பினேஷனாக அதில் செஞ்சு அந்த ப்ளூரிபோட்டண்ட்டாக செஞ்சுக்காரு. அந்த ப்ளூரிபோட்டன்ட்டுக்கு இப்போ எந்த செல் ஆனாலும் மாறுறதுக்கு தன்மை இருக்கும். இது வந்து ஸ்டெம் செல்லோட கண்டுபிடிப்பில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புன்னு சயின்டிஸ்டெலாம் சொல்கிறாங்க. அன்றைக்கு நோபல் ப்ரைஸும் அவர் வாங்கிக்கிறார். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம செல் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் ஸ்டெம் செல்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில், இன்னும் வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஹாய் போனிஷ், இப்போ நாம் ஸ்டெம் செல்ஸ் இன் அதர் ஆர்கானிசம் இதை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஸ்டெம் செல்? ஸ்டெம் செல்னா அன்பெசலைஸ்டு. நம்ம உடம்புல இருக்கிற செல்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அந்த சின்ன சின்ன மாற்றங்களை சரி செய்து ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் மாற்றும். ஸ்டெம் செல் மனிதர்கள் உடம்பில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, மற்ற ஆர்கானிசம்ஸ் உயிரினங்கள்லையும் ஸ்டெம் செல் இருக்குது. ஸ்டெம் செல்லால் நம்மளுக்கு என்ன ப்ரோஜனம், இல்லை நம்மளுக்கு என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கை கால் வெட்டப்படுது இல்லை பிரெயின் செல்ஸ் இது வந்து பாதிக்கப்படும் போது இந்த ஸ்டெம் செல்ஸ் போய் அதை வந்து ரீஜெனரேஷன் அதாவது மறு உருவாக்கம் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உடம்புல திசுக்கள் இருக்குது. திசு அப்படின்றது ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்த வேர்டு. இது வந்து திசுக்கள், நம்ம உடம்புல இருக்கிற திசுக்கள் பாதிப்படைஞ்சுன்னா இது இந்த செல்லை ஸ்டெம் செல்லை பயன்படுத்தி ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக செய்யும் போது அதோட ரீஜெனரேஷன் அந்த திசு அடைந்து நமக்கு எந்த டிசீஸ் வந்தாலும் சரியாயிடும். இப்போ பால்டிகல் மேமல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற ஆர்கானிசம்ஸில் வந்து ரீஜெனரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சால்மண்டர், நட்சத்திர மீன்கள், கரப்பம் பூச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட லிம்ப் வந்து மூட்டு வந்து ரீஜெனரேஷன் ஆகும். நம்ம உடம்புலையும் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, பட் நம்ம மனிதர்களால் வந்து ரீஜெனரேஷன் பண்ண முடியல. இப்போ வந்து ரீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப மக்களை கவர்ந்து வருது சீக்கிரமாக. சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ரீஜெனரேஷன் பற்றி படிக்கிறதுக்கு சால்மண்டர், மெக்சிகோ சால்மண்டர் என்ற ஒரு பல்லி இனத்தை வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லி இனத்தில் வந்து அதிகமாக ரீஜெனரேஷன் ஆகிற தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட கை கால் ஸ்கின் தாடைகள் டெய்ல்ஸ் வால் இதெல்லாம் கட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாகவே வளர்ந்துடுது. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் துண்டு துண்டாக 297 பீஸாக கட் பண்ணாலையும் அந்த சிங்கிள் ஈச் பீசஸ் வந்து ஒரு ஆர்கானிசமாக கல்டிவேட் ஆகும். என்னடா வந்ததுலேருந்து அனிமல்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? பிளான்ட்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகுதுன்னா அதில் இந்த ஸ்டெம் செல்லோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட்டில் வர ஸ்டெம் செல்ஸ் ஆர் மெரிஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெரிஸ்டெம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. மெரிஸ்டெம் இது வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆர் டிவைடட், ரெண்டாக பிரியதான் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்ற பாறை ஓரம் வளர்கிற செடிகள் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஸ்டெம் செல் இருக்குது. ஒன்று தண்டுலையும் ஒன்று வந்து ரூட்லேயும் இருக்கும். இந்த தண்டில் வளர்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட க்ரோத் அதாவது தண்டு நீட்சிக்கும், அதோட ஃப்ளவரிங் அண்ட் ப்ரூட்டிங்க்கு தேவைப்படுது. இந்த ரூட் டெயில்ஸில் இருக்கிற ஸ்டெம் செல் பார்த்தீங்கன்னா அதோட ரூட் வந்து சாயிலோட நல்லா பைண்டாகி க்ரோத் கொடுக்கறதுக்காக இருக்குது. இந்த ஸ்டெம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி தான் ஹியூமன் பினாமினன், மனிதர்களுக்கு மட்டும் அல்லாமல் தாவரங்கள் மற்ற மறைந்த ஆர்கானிசங்களுக்கு ஒரு முக்கிய மூலத்துறையாக ரீஜெனரேஷன் ஃபேக்டருக்காக உதவுது. தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோலஜ் நீங்கள் வந்து ஸ்டெம் செல்லோட அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டடிங் இயர்லி ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். இதில் இயர்லி ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டடிங் மவுஸ் எம்பயர்ஸ், அதாவது மவுஸ் எம்பயர்ஸ் ஸ்டடி பண்ணுறது மூலிமா ஹியூமன் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் மவுஸ் அண்ட் ஹியூமன் எம்பயர்ஸ் சற்றே வேறுபாடு அடையுது, எதனால ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் ஃபிடில் மெம்பரேன் அண்ட் பிளசண்டா இதெல்லாம் வேறுபாடு அடையுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பயானிக் ஸ்டெம் செல் ஸ்டடி இயர்லி ஈவெண்ட் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது எம்பயானிக் ஸ்டெம் செல் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம் செல் வந்து ஜீன்ஸில் கேரி பண்ணிக்கிறதுனால ஒரு நோய் தொற்று செயல்பாட்டை பற்றி அறியறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் ஒரு செல்லுலேருந்து ஒரு ஆர்கானிசம் எப்படி ஃபார்ம் ஆகுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் டிசீஸ் மாடலிங் பற்றி, அதாவது அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அந்த நோய் தொற்றை நம்ம உடம்புலேயே ஸ்ட்ரைட்டாக செக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டெம் செல் உதவியில் கல்ச்சர் மீடியாலையும் டெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அனிமியா, அனிமியா ஒரு பேஷண்ட்டுக்கு அட்டாக் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அனிமியா அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி அனிமியா வந்துச்சுன்னா மியூட்டேஷன், அதாவது டிஎன்ஏ டேமேஜில் வருது. இந்த மியூட்டேஷன் கால்டு RPS19. அந்த அனிமியா அட்டாக்கான பேஷண்ட் வந்து ஸ்கின் டிஷ்யூ ஐசோலேஷன் பண்ணப்பட்டு அது ரீப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டது ஹியூமன் இன்டியூஸ்டு ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல் காலனிஸாக ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகுது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆகி அந்த அந்த பேஷண்ட்டுக்கு மியூட்டேஷன் மூலமாக தான் அந்த அனிமியா வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த RPS19 வந்து மியூட்டேஷன் வந்து அனிமியா அனிமியாவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இந்த டெக்னிக் வந்து குவைட் பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரக் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன், இதில் வந்து நம்ம ஒரு புதுசாக நோய்க்கு ட்ரக் கண்டுபிடிக்கிறோன்னா அந்த அட்டாக் ஆன பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரக் செலுத்தும் போது அந்த ட்ரக் கரெக்டாக அந்த பேஷண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணுதா இல்லை எதனால் நச்சுத்தன்மை அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குதான்னு நம்மளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது இதுலேயும் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அனிமியை எடுத்துக்கும். அனிமியை வந்து அந்த பேஷண்ட்டுக்கு அட்டாக் ஆகிடுச்சு, அது எப்படி அட்டாக் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனால அந்த அனிமியா அட்டாக் ஆன பேஷண்ட்லேருந்து ஸ்கின் டிஷ்யூ ஐசோலேஷன் பண்ணி எடுக்கப்பட்டு அது ரீப்ரோக்ராமிங் பண்ணப்படுது. ரீப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டது ஹியூமன் இன்டியூஸ்டு ப்ரோலிபோட்டன்ட் ஸ்டெம் செல் காலனிஸாக ஃபார்ம் ஆனது. ஃபார்ம் ஆனது அது டிஃப்ரென்ஷியேஷன் ஆகி மியூட்டேஷன் மூலமாக தான் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த அனிமியா வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதே பேஸ் பண்ணி லிவர் கிட்னி இந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் அது எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதில் வந்து நம்ம உடம்புல பல விதமான செல் இருக்குது. எக்ஸாம்பிள் பிளட் செல், மசில் செல், இது மாதிரி பல விதமான செல் இருக்குது. அது ஸ்டெம் செல்லேருந்து அந்த பல விதமான நம்ம உடம்புல இருக்கிற பல விதமான செல்லாக எப்படி மாறுதுன்னு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எதனா இன்ஜுரியோ டிசீஸோ ஏற்பட்டுச்சுன்னா அதனால் டிஷ்யூ வந்து பாதிப்படுது, அந்த டிஷ்யூ வந்து ரீப்ளேஸு இல்லைனா ரெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் குறியால் ஒரு ஹார்ட் அட்டாக்கான மவுஸை எடுத்து அந்த மவுஸ்க்கு வந்து 3D பிரிண்டர் மூலியமாக ஸ்டெம் செல் அண்டு மாஸ்டர் உதவியால் ஒரு திசு செல்லை டிரான்ஸ்பிளேட்டேஷன் பண்ணி அந்த ஹார்ட் அட்டாக்கை க்யூர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளட் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.